ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் கே ஹேண்ட்வக்ஸ் இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோவில் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று என்னோட க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலாக பேசிக் நாட் ஜாஸ்மின் நாட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் பேஸ்கெட் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் Gift Basket விட்டு எல்லாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் தனியாக ப்ளே லிஸ்ட்டில் இருக்கு அந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு டியூப்ஸு beads, ஃப்ளவர் டிசைனு ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் ஸ்டார் பேட்டர்ன் டிசைன் ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன் ஸ்ட்ரைப்பு டிசைன் செக்கு டிசைன்னு எல்லா வெரைட்டிலையும் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் அப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒயிட் கலர் ப்ளெயின் வயர் எடுத்திருக்கேன் ஆறு வயசு அஞ்சு அடிலேயும் பன்னெண்டு வயசு நாலே முக்கால் அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ண வயசை ரெண்டு ரெண்டு வயராக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம் இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷ குமிழல் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வயஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அஞ்சு அடியில் கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மூணு நாட்ஸும் நாளை முக்கால் அடியில் கட் பண்ணதில் ஆறு நாட்ஸும் கிடைக்கும் இப்போ நம்ம அஞ்சு அடியில் கட் பண்ணதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு மூணாவது ஒரு நாட் போடுங்க மறுபடியும் வந்து இன்னும் ஒரு நாட் இருக்கும் அதை நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம் இது ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும் பிக்னஸ் இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க நீங்கள் பூஜா பாஸ்கட்ஸ்க்கெல்லாம் போட்டிருப்பீங்க சேம் அதே மெத்தட் தான் இந்த இடத்துல மொத்தமாக நமக்கு ஆறு நாட்ஸ் கிடைக்கும் இதுக்கப்புறம் பாருங்கள் வெளிப்பகுதியில் கிராஸ் கிராஸாக ரெண்டு ரெண்டு வாய்ஸ் வருது அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம் நல்லா டைட்டாக போட்டுவாங்க நீங்கள் பிகினஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கட்ஸாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது கிஃப்ட் கொடுக்கறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் சுற்றி வர நான் போட்டு முடிச்சுட்டேன் ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர குமைகள் ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி கிராஸாக வச்சு ரெண்டு பக்கம் நாட்ஸ் போடுங்க மறுபடியும் இன்னும் ரெண்டு நாட்ஸ் போடணும் கடைசியாக ஒரு நாட் போட்டால் நமக்கு கும்மிழ் ரெடி ஆயிடும் இப்போ பாருங்க நமக்கு குமிழ் கிடச்சாச்சு இப்போ இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து சுற்றி வர போட்டு முடித்தாச்சு இனி இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த குமிழ்களுக்கு சென்டரில் கிராஸ் கிராஸாக வாய்ஸ் வருது அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம் இந்த இடத்துல மொத்தமாக மூணு நாட்ஸ் போடணும் நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் பிகினஸுக்காக மினி பேஸ்கெட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் அது போக என்னோட க்ரியேட்டிவிட்டியில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட்ஸு லஞ்ச் பாஸ்கெட்டு பூஜா பாஸ்கெட் நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்டு மார்க்கெட் பாஸ்கெட் லஞ்ச் பேஸ்கட் டிஃபன் கேரியர் பாஸ்கட்னு பாஸ்கெட் வெரைட்டியில் கொடுத்துருக்கேன் அது போக ஃப்ளவர்ஸு கீ செயின் ராட்டில் டாய் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது இதே மாதிரி நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டு முடிக்கும்போது பேஸ் வந்து ஈவனாக கிடைக்குது நமக்கு இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் தேவைப்படும் ஒரு கால் ரோல் இருந்தால் போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து ஒயர் விட்டுட்டு பேசிக் நாட் போட ஆரம்பிங்க நல்லா டைட்டாக போட்டே வாங்க இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பென்ஸ்டாண்ட் டூட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி டுவெண்ட்டி வெரைட்டிஸுக்கு மேலே கொடுத்துருக்கேன் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸில் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது போக ட்ரே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் கிஃப்ட்டு பேஸ்கட் ட்ரே ட்யூட்டோரியல் பென் ஸ்டாண்ட் ட்யூட்டோரியல் கிஃப்ட் பேஸ்கட்ஸு எல்லா வெரைட்டிலையும் இருக்குது இப்போ பாருங்கள் சுற்றி வர இந்த இடத்துல போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு நாட்டை லூஸ் பண்ணி எனிபடி நாட் போடணும் அந்த மாதிரி போடும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது இதே மாதிரியே தான் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடுற இடத்துல யூஸ் பண்ணிக்கணும் ஏனிப்படி நோட்டை நல்லா டைட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து விட்டுருந்தோம்னால் ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் அந்த ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு நாலு நாட்ஸில் சொருகி விட்டுருங்க பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஃபினிஷிங்கும் அதே மாதிரியே தான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போது ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் விட்டுட்டு ஏணிப்படி நாட் போட்டு கட் பண்ணிக்கங்க உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு வருஷம் வந்து நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடணும் இப்போ அந்த ஏனிப்படி நாட் போட்டிருக்கோம்ல அந்த நாட்லேருந்து அந்த ஒயரை வந்து அப்படியே முன்பக்கமாக ரன்னிங் ஒயரை கொண்டு வந்து அப்படியே தொடங்க வேண்டியது தான் அந்த பக்கத்து நாட்டோட ஒயர்லேருந்து நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்டே வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டு வயசுகள் போட்டு முடித்தாச்சு எனிப்படி நாட்டும் போட்டேன் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பேசிக் நாட் போடுற மாதிரி ரெண்டு வயர்ஸ் யூஸ் பண்ணி போடுறேன் ஜாஸ்மின் நாட் ஆப்போசிட் சைடில் நம்ம திருப்பணும் இந்த ஜாஸ்மின் நாட்டுக்கு மட்டும் ஆப்போசிட் சைடில் திருப்பணும் ஒரு ஒயரை வந்து ஒரு லூப் வழியாகவும் அடுத்த ஒயரை வந்து ரெண்டு லூப் வழியாகவும் விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணுங்க நமக்கு ஜாஸ்மின் நாட் கிடச்சிரும் இதுலேயே வந்து ஜாஸ்மின் நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் மூணு ஒயர் நாலு ஒயர்லாம் வச்சு போடுறாங்க இது வந்து ரெண்டு ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கோங்க இந்த ஜாஸ்மின் நாட் வந்து நம்ம கிராஸ்கட் மெத்தரில் போடுறோம் ரன்னிங் ஒயர் தேவையில்லை இது வந்து கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் நம்ம ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணி நம்ம அந்த நாட் போடுறதுனால நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சு போடணும் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க இந்த லூப் வழியாக விட்டு அதையும் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த லூப் வழியாக வந்து விட்டு எடுக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போட பழகிடும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு போடுங்க இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா போட்டு முடிக்கும்போது தான் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ பாருங்க நான் வந்து சுற்றி வர இந்த ஜாஸ்மின் நாட் வந்து ஒரு வருஷம் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து ரெண்டு வரிசைகள் பேசிக் நாட்டில் ரன்னிங் வேர் ரெட் கலர் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ண வேண்டியதான் நல்லா டைட்டாக போட்டே வாங்க ரெண்டு வரிசைகள் நம்ம இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போட்டதும் அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு வருஷம் வந்து ஜாஸ்மின் நாட் போடணும் இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து இந்த பேஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டி இப்போ பாருங்கள் நான் வந்து வளர்த்தி கொண்டு வந்தாச்சு மீதி இவ்வளோ வாய்ஸ் இருக்குது இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா பாஸ்கட் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுங்களா அந்த ஜாஸ்மின் நாட் வந்து நல்ல வெளிப்பகுதியில் வர மாதிரியே இருக்கும் அந்த நாட் வந்து வெளியில் நல்லா தெரியுற மாதிரி இருக்கும் முட்டு முட்டா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு வரிசை அப்படியே ஃபோல்டு பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன் வாய்ஸ் எல்லாம் ஈவ்னாக கட் பண்ணி விட்டாச்சு நம்ம இப்படியே வந்து யூஸ் பண்ணுறதுனா கூட ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பேஸ்கெட் எவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்கு பேஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் இந்த குமிழ் டிசைனு மேலே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மிக்சட் கலர்ஸில் அதில் வந்து மல்லிகைப்பூ மொட்டை வந்து அழகாக தெரிகிற மாதிரி இந்த பேஸ்கெட்டில் ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஹேண்டில் வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு ஒயர்ஸ் ரெட் கலரில் நான் எடுத்திருக்கேன் எட்டு அடியில் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பேஸ்கெட்டுக்கு எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குன்னு நீங்களும் இந்த மாடல் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேண்டில் எப்படி போடணுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்களை ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் கிஃப்ட் கொடுக்குறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்